இப்போ நாங்கள் எல்லோருக்கும் பிடித்தமான சுவையான புளிக்கஞ்சி காய்ச்ச போகிறோம். கட்டியில் சுடு தண்ணி வச்சிருக்கிறேன் கொதிக்கிறதுக்கு. அதில் இந்த பொங்கல் அரிசி கொண்டகாக்க அரிசி எடுத்திருக்கிறேன், அது இதுக்கெல்லாம் போடுவேன். அரை கிலோ 500 கிராம் ரால் வாங்கி இருக்கிறேன், இருக்கு இப்ப போட போறேன். மஞ்சள் தூள் போடுறேன். மஞ்சள் அரிசி கொஞ்சம் அவிஞ்சு வந்துட்டுது. இதோட இப்போ நான் இப்போ மல்லியில் போட போகிறேன். இதுக்கு இந்த புளிக்கஞ்சி காய்ச்சல் காரம் இருக்கும், நல்லது. தடிமன் நல்ல தடிமன் உள்ளதையும் காய்ச்சி குடிக்கலாம். அடுத்தது இதுக்கு முசுட்டையில் போடலாம், முருங்கையில் போடலாம். எங்களுக்கு அது கிடைக்கல, அதனால் நான் இப்போ மல்லியில் போடுறேன். இதில் சரக்கு தூள் இடித்து வச்சிருக்கிறேன். மல்லி, சீரகம், மிளகு, உள்ளி, செத்தல், கொஞ்சம் செத்தல், எங்கட அவரவருக்கு உறப்பு எவ்வளவு தேவையோ அது தக்க சேர்த்து போடலாம். நீங்கள் செய்கிறாண்டால் உங்களுக்கு எவ்வளவு காரம் தேவையோ அதுக்கு மாதிரி போடலாம். போடுறதுதான் நல்ல மனமாக இருக்கும், காய்ச்சலுக்கும் நல்லா இருக்கும். விட்டுட்டு கடைசியில் தான் புளி விடணும். இப்போ புளி விடக்கூடாது, சேர்ந்து அவிஞ்சு வரைக்க தான் புளி விடணும். இது விட்டது நான் இதுக்கு தேங்காய் பால் கொஞ்சம் விடுகிறேன். சிலர் தேங்காய் பூவு மடித்து போடுறது, நான் இதுக்கு கொஞ்சம் பால் விடுகிறேன். நான் புளி கரைச்சி விடுகிறேன். இதுக்கு காய்ச்சல் இதுகளுக்கு புளி தான் கொஞ்சம் சுண்ட வர வேணும். புளி கரைச்சு கொஞ்சம் கொஞ்சம் பூ தண்ணி காணாது, கொஞ்சம் புளி கரைச்சு விடுகிறேன். இந்த கஞ்சிக்கு ஊரில் ஊரில் முள்ளையிலையும் போட்டு செய்கிறதா தான் இன்னும் நல்லதாக இருக்கும். சிலர் மரக்கறி போட்டு செய்வாங்க. நான் இது மரக்கறி ஒன்றும் போடல, ராலும் மல்லி இலையும் இந்த சரக்கு அரிசியும் போட்டுத்தான் செய்வாங்க. ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. இப்ப நல்ல சுவையான புளிக்கஞ்சி குடிக்கக்கூடியதாக வந்துட்டது. நல்ல சூப்பரான மனமும் எல்லாம் சுவையாக இருக்கிறது. உங்களுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தடிமனுக்கு இதுகள் வார நேரம் செய்து சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.